லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் பெல் பட்டனை அழுத்துங்க. நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். இந்த சேனல் கண்டிப்பாக ஒரு பொதுநலம் சார்ந்து, பொதுமக்கள் நலன் சார்ந்து நடத்தக்கூடிய ஒரு சேனல் என்பதால் நீங்கள் ஆதரியுங்கள். இப்பொழுது நான் விஷயத்துக்குள்ளே வர்றேன். தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையத்துக்கு நாம் வந்து 1/9/2020 மனு போட்டோம். யாரை பற்றி மனு போட்டோம் தெரியுங்களா? பால்வளத்துறை இயக்குனர் காமராஜ் ஐஏஎஸ் அவர்கள் நேர்மையாக செயல்பட்டாரா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை, அவர் சம்பந்தப்பட்ட கையெழுத்திட்ட கோப்புகளை, அவருடைய பணிநாட்குறிப்புகளை, கள ஆய்வறிக்கைகளை, டெண்டர்களை, இவர் செய்த கள ஆய்வு சம்பந்தப்பட்ட டெண்டர் மற்றும் விளைப்புள்ளி சம்பந்தமான அனைத்து அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நாம் தகவல் கோரியிருந்தோம். அந்த தகவல்களுக்கு நாம் பணம் கட்டி தகவலை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று மனு அனுப்பியிருந்தோம். அது வந்து விசாரணைக்கு மாநில தகவல் ஆணையர் தனசேகரன் BA LLB மாநில தகவல் ஆணையர் அவர்கள் மூலமா தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. அந்த விசாரணைக்கு வந்து நேரடி விசாரணையில் பொற்கொடி என்ற அங்கே பணி செய்யக்கூடிய ஒரு பொது தகவல் அலுவலர் அங்கே விசாரணைக்கு வர்றார். விசாரணைக்கு வரும்பொழுது அவர் நேரடியாக அந்த பொற்செல்விக்கிட்ட, பொற்கொடி கிட்ட கடுமையாக அந்த ஆணையர் வந்து பேசுகிறார். ஏம்மா நீ இந்த அளவுக்கு ஊழல் பண்ணாமையே அவர் தொடர்ந்து மனு போட்டுக்கிட்டு இருப்பாரு, எப்படிம்மா ஏம்மா நீ தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கடுமையாக கேட்குறார். கேட்டு அவருக்கு நீ மரியாதையாக தகவலை கொடுத்து, இல்லைனா அவர் மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருப்பார். ரங்கராஜ் பாலண்டார் கடுமையாக அடுத்தடுத்து மேல்முறையீடு பண்ணக்கூடியவர். தயவு செய்து நீ வந்து தகவலை கொடுன்னு கெஞ்சியும் கேட்குறாரு, உத்தரவிடுறாரு. கடுமையாக உத்தரவு கெஞ்சுறாங்கிறத விட உத்தரவிடுறாரு. உத்தரவிட்டு அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் விசாரணைக்கு வருது. மறுபடியும் விசாரணைக்கு போகிறோம். மறுபடியும் விசாரணைக்கு போகும்போது அந்த பொற்கொடிங்கிறவங்க சொல்கிறாங்க, அப்போவே வந்து அவர் வந்து நான் அலுவலகத்தில் கேட்டுட்டு வந்து சொல்கிறேன்னு நாங்கள் முதல்ல. ரெண்டாவது விசாரணைக்கு வரும்பொழுது அவர் பணிநாட்குறிப்பு, கள ஆய்வறிக்கை, அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகள் எதையும், நன்றாக கேளுங்கள் நேயர்களே, எதையும் அலுவலகத்தில் பராமரிக்கப்படவில்லை. அவருக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபா இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பால்வளத்துறைக்கு அவர் தான் இயக்குனர். 1 லிட்டருக்கு 50 விசா அவருக்கு போகுதுங்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் அவின் பாலில் எவ்வளோ ஊழல் நடந்துச்சுங்கிறது தெரியும். இப்பயும் ஊழல் நடக்காமல் இல்லை, ஆனால் அதிமுக ஆட்சியில் மிக கடுமையாக ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம் இயக்குனர் ஐஏஎஸ் காமராஜ் அவர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட கோப்புகளை நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் 1/9/2020 அதுவும் மேல்முறையீடும் வேற பண்ணிட்டோம், தொடர்ந்து நம்ம வந்து மனு போட்டுருக்கோம். அடுத்து ரெண்டாவது விசாரணைக்கு ஆணையர் வந்து கூப்பிடுறாரு. அடுத்து தனசேகரன் ஒன்றுமே எனக்கு வந்து சரி, இவர் சரியாக நமக்கு பண்ண மாட்டார். இவர் நடுநிலையாக, தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையம் நடுநிலையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில ஆணையர்கள் நேர்மையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று, இந்த தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையம் நேர்மையாக செயல்படணும், இல்லைன்னு இந்த ஆணையத்தை இழுத்து மூடிக்கு போயிடணும். ஊழல் பண்ணக்கூடியவங்க கோடிக்கணக்கில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டாட்சியர் இருக்கிற சக்திவேல் அவர் மாதிரி ஆளுங்க கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆணையத்தில் போய் அங்கே திருதிருன்னு முழிக்கிறது யாருன்னா செந்தில்குமார் மாதிரி தலைமை இடத்து துணை வட்டாட்சியர். அவரும் வாங்குறாரு, வாங்கலன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது, அவரும் வாங்குறாரு. சக்திவேல் அளவுக்கு பாதி கூட வரல. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இயக்குனர் காமராஜ் ஆவின்பால் இயக்குனர் அவர்கள் மேலே நம்ம போட்ட மனுவுக்கு தனசேகர் என்ன தகவல் அனுப்பியிருக்காரு தெரியுங்களா? இங்கே பாருங்கள், நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன், ஆதாரம் நல்லாம இல்லை. என்ன அனுப்பியிருக்காரு தெரியுங்களா? இந்த மனு வந்து நேயர்கள் ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். தமிழ்நாடு தகவல் உரிமையாளர்கள் எந்த அளவுக்கு நேர்மையற்று செயல்படுகிறார்கள் என்பதற்கு இது உதாரணம். மனுதாரர் கோரிய இனங்களுக்கு ஆணையத்தின் உத்தரவின் பேரில் கோரிய தகவல் வழங்கப்பட்டுள்ளதை இவ்வாணையம் ஏற்றும்,
இனி வரும் காலங்களில் கள ஆய்வறிக்கை குறித்த பணியாட்குறிப்புகளை பராமரிக்குமாறு பொது அதிகார அமைப்பிற்கு அறிவுறுத்தப்பட்டு இந்த ஆணை நிறைவேற்றப்படாமை மனு முற்றாக்கம் செய்து உத்தரவிடப்படுகிறது. ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல. பணிநாட்குறிப்புகள் இனி வரும் காலகட்டங்களில் ஆவின்பால் இயக்குனர் வந்து பணிநாட்குறிப்பு கள ஆய்வறிக்கையில் பராமரிக்கணுமா? இப்ப ஏன் பராமரிக்கல அப்படிங்கிறதுக்கு தண்டனை கொடுத்து அந்த ஆணையர் இயக்குனர் காமராஜர் வேற துறைக்கு போயிட்டார். அங்கேயும் போய் ஊழல், கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணதுனால அடுத்த துறைக்கு மாத்திட்டாங்க. அதிர் திராவிட நலத்துறைக்கு போயிருக்காரு, அங்கேயும் கோடிக்கணக்கில் ஊழல். இப்போ ஏதோ சிமெண்ட் ஏதோ ஒரு துறைக்கு போட்டிருக்காங்க, அங்கேயும் ஊழல் பண்ணிட்டு இருக்காராம். நான் கேட்குறேன், இந்த பணத்தை வந்து தொட்டு தொட்டு நக்குவீங்களா? எவ்வளோ ஏன் நீங்கள் சம்பாதிப்பீங்க? ஒரு மனுஷனுக்கு காலையில் எவ்வளோ தேவைப்படும்? 4 இட்லி தேவைப்படும், 2 வடை தேவைப்படுமா? மதியம் கொஞ்சம் சாப்பாடு, நைட்டு ஏதாவது 4 சப்பாத்தி. அடுத்த தலைமுறைக்கு சம்பாதிங்க, அடுத்த தலைமுறையில் உள்ள உங்கள் சந்ததியினர் அவன் சம்பாரிச்சுக்குவான். கோடிக்கணக்கில் இந்த மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சுட்டு போன காமராஜருக்கு துணையாக தான் இந்த ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. இந்த ஆணையம் வந்து இவர் வந்து சரியில்லை, இவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி நான் வந்து ஆளுநருக்கு மன அனுப்பிட்டேன். இப்போ அடுத்து ஜனாதிபதிக்கு மன அனுப்ப போகிறேன். எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயல்பாடு பாருங்கள். நான் 2020 மனு போட்டதுக்கு மனு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆவணங்களை, பணிநாட்குறிப்புகளை, கள ஆய்வறிக்கைகளை, விளைப்புள்ளி சம்பந்தமான டெண்டர்களை பராமரிக்கலைன்னு சொல்லி அவங்க தகவல் கொடுக்குறாங்க. அதையும் இவர் ஏற்றுக்கிட்டு தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள். நான் 4-5 தடவை சென்னைக்கு அலையிறேன், என் கை காசு போட்டு அலைஞ்சு, நாயாக அலைஞ்சு சென்னையில் போய் ரூம் போட்டு அங்கே போய் தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்துக்கு போயிட்டு விசாரணையில் போய் உட்காந்தா சர்வசாதாரணமாக இவர் மாநில தகவல் ஆணையர் அப்பட்டமான ஒரு நடுநிலை தவறி இந்த தீர்ப்பை கொடுக்குறாரு. ஒன்று, தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்தை இழுத்து மூடிட்டு போயிருங்க. நிறைய அதிகாரிகள் மன உளைச்சலில் இருக்காங்க, புகார் மனுவுக்கு அவங்க வந்து அதிகாரிகள்லாம் தகவல் கொடுத்துவாங்க. இப்போ தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையம் இருக்கிறதுனால புகார் மனுவுக்கு வேல்யூ சக்தி இல்லாமல் போயிருது. எல்லாருமே புகார் மனுவை தவிர்த்துட்டு எல்லாருமே தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிடுறாங்க. மனு இங்கே அனுப்பிட்டு அடுத்து மேல்முறையிடுது, அடுத்து 2வது மேல்முறையீடு. இப்போ சமீபத்தில் கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பிடிஓ வந்து ஊழல் பண்ணாருன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு நான் வந்து மனு போட்டேன். இப்போ 2020 மனு போட்டதுக்கு இப்போ தான் விசாரணைக்கு வந்துச்சு, போன மாதம் விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வந்ததில் ஆணையர் உத்தரவு போகிற 5000 ரூபா அபராதமாக. கோடிக்கணக்கில் அவன் ஊழல் செஞ்சுட்டு போய் கருப்பு பணம் சேர்த்துட்டு போவான், நீங்கள் 5000 ரூபா அபராத தொகை போடுவீங்களா? என்ன 1 லட்ச ரூபா அபராதம் போட்டு அரசு தமிழக அரசு கஜானாவில் வைக்கணுமா வேண்டாமா? எனக்கு பணம் வேண்டாம். 1 லட்ச ரூபா அபராத தொகை போட்டு அரசு கஜானாவில் வைக்கணுமா வேண்டாமா? இது மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு 10 பேர்த்துக்கு நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணுனா எத்தனை கேஸு? 1000 கேஸ் இருக்குது தமிழக அரசுக்கு, இதனால் வருமானம் உண்டு. தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்தால் 5 பைசா வருமானம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. ஒரு அதிகாரி உதாரணத்துக்கு குன்னடாரில் பிடிஓ ரமேஷ் இருக்கார், அவர் ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. விராலிமலையிலே வந்து நான் வந்து தப்பிச்சுட்டேன், இங்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இங்கெல்லாம் எல்லாம் இழிச்ச வாங்கியிருந்தா இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறாரு என்கிட்ட ஒரு பேசும்போது. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் பண்றாருன்னா அவரை பத்தினா நம்ம தகவல் கேட்கிறோம்னா 1 வருஷம் கழிச்சு தீர்ப்புக்கு வருது. தீர்ப்புக்கு வரும்போது வெறும் 5000 ரூபா அபராத தொகைன்னா இவன் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிட்டு போயிருவோம், 5000 ரூபா அபராத தொகையா? யார் கேட்குறது இதை? தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையம் நேர்மையாக இனி செயல்படவில்லை. இவர் தனசேகர் வந்து எடப்பாடியோட ஆளுங்கிறாங்க, அங்கே உள்ள ஆளே நமக்கு தகவல் சொல்கிறான். இவர் எடப்பாடியோட ஆள், அதிமுக ஆட்சியில் நடந்த அத்தனை ஊழல்களையும் மறைக்கிறதுக்கு இவர் துணை போனார். நான் ஃபோன்லேயே அவர்கிட்ட கேட்டுட்டேன், நீங்கள் ஓரவஞ்சனை தீர்ப்பு கொடுக்குறீங்க, நடுநிலை தீர்ப்பு நீங்கள் வழங்கலை, ஊழல்வாதிக்கு துணை போகிறீங்கன்னு கேட்டேன், போன வைங்க அப்படின்ட்டார். எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. இவங்க வந்து பெரிய படிப்பு படிச்சிருந்தா எவ்வளோ வேணாலும் ஊழலுக்கு துணை போகலாமா? யாரும் கேட்க முடியாதா? தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையம் இன்றைய முதலமைச்சர் திமுக தலைவருடைய கட்டுப்பாட்டில் வந்துச்சுன்னா இது நல்லா இருக்கும். அன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் எடப்பாடி கட்டுப்பாட்டிலையும் இருந்துச்சு, அப்பயும் இது மாதிரி தான் நடந்துச்சு. ஆட்சிகள் தான் மாறுகிறதே தவிர இங்கு காட்சிகள் மாறவில்லை. அதுபோல் கோயம்புத்தூர் மாநகராட்சி சம்பந்தமா ஒரு மனு போட்டிருந்தேன், கோடிக்கணக்கில் ஊழல். அந்த மனுவை வந்து விசாரிச்சுட்டு நான் வெளியே விசாரணை முடிஞ்சு வெளியில் வர்றேன். அதே அலுவலகத்தில் ஆணையத்தில் வேலை பார்க்குற தனசேகர் கூட இருக்கிற ஒருத்தர் அதே மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி செயற்பொறியாளர், அந்த பொறியாளர் இருக்கார்,
அவரோட வாகனத்தில் ஏறி இவர் போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல கோடி ரூபா ஊழல் வாங்கியிருக்கு, ஒரு ஏதாவது தொகை வாங்கியிருக்க மாட்டிங்களா என்ன? எங்களுக்கு சந்தேகம் வருது, நீங்கள் வாங்குறீங்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் கிடையாது. இந்த தீர்ப்பு எதுக்கு, நீங்கள் மோசமான தீர்ப்பு எதுக்கு கொடுக்குறீங்க? தமிழ்நாடு தகவல் ஆணையம் உண்மை ஆணையம் நேர்மையாக செயல்பட்டால் செயல்படணும், இல்லைன்னா இழுத்து இந்த ஆணையத்தை இழுத்து முடிக்கிட்டு போயிடணும். நாங்கள் எதுக்கு மனு போட்டு காலத்தை விரயம் பண்ணி பல அதிகாரிகள் எங்களால் மன உளைச்சல் ஆகிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களுக்கு தகவல் வரணும்னு தான் கேட்குறோம். புதுக்கோட்டை மாவட்டம் குணநாள் ஒன்றிய பிடிஓவும் எந்த தகவலும் தரதில்லை. கிட்டத்தட்ட 100 மனுவுக்கு மேலே இருக்குது. மன்னச்சனூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மேற்பட்ட மனு இருக்குது. ஸ்ரீரங்கம் தாலுகா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 50 மேற்பட்ட மனுக்களை வந்து ஆணையத்துக்கு போய் இன்னும் விசாரணைக்கு வரல, எந்த தகவலும் தரல. குளத்தூர் வட்டாட்சியரகத்தில் 300 மேற்பட்ட மனுக்கள் இருக்குங்கிறாங்க. இப்போ இந்த ஆணையம் ஒழுங்காக செயல்பட்டால் செயல்படணும், இல்லைனா இந்த ஆணையத்தை இந்தியாவிலேயே ரொம்பவும் மோசமாக செயல்படக்கூடியது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஆணையம் மோசமாக செயல்படுதுங்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் தகவல் சரியாக கொடுத்துட்றாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிகவும் மோசமாக செயல்படுது. இதை கேட்கறதுக்கு ஒரு வயசான பெரிய ஒரு சவுந்தரராஜன் சொல்லிட்டு கீழத்தாணிய ஊராட்சியில் ஏகப்பட்ட மோசடி நடக்குதுன்னு சொல்லி மனு கொடுத்து அன்னைக்கு விசாரணைக்கு வர்றாரு. புதுக்கோட்டையில் போன மாதம் விசாரணைக்கு வர்றாரு. எந்த ஒரு தகவலும் இல்லை, எந்த உத்தரவும் ஒழுங்காக இல்லை. ஊழல் பண்ணுறவனுக்கு 5000 அபராத தொகையா? கோடிக்கணக்கில் அவன் ஊழல் பண்ணிட்டு போயிடுவான், நீங்கள் 5000 இப்படி அபராத தொகை போடுவீங்க? 2 லட்சம் 3 லட்சம் அபராத தொகை போடணும்ல? குறைஞ்சபட்சம் 25000 ஒரு நாளைக்கு மனு போட்டதுலேருந்து மனு விசாரணை முடிகிற வரலையும் ஒரு நாளைக்கு 250 கணக்குங்கிறீங்க. வேண்டாம், ஒரு நாளைக்கு 1000 கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு 1000 கணக்கு போட்டு கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பிடிஓ ஊழல் பண்ணியிருக்காரு, குணடார் கோயில் பிடிஓ ஊழல் பண்ணியிருக்காரு, மன்னச்சனூர் பிடிஓ ஊழல் பண்ணியிருக்காங்க, குளத்தூர் தாசில்தார் ஊழல் பண்ணியிருக்காரு. போடுங்க, ஒவ்வொருத்தர் தலையில 5-5 லட்சம் போட்டு அரசு கஜானாவில் எடுத்துங்க. எங்களுக்கு 5 வேண்டாம், நாங்கள் பழைய கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பணம் வேண்டாம், நாங்கள் செலவு பண்ணது போயிட்டு போகுது, ஏதோ ஆஸ்திரி செலவு மாதிரி நினச்சிட்டு போயிடுறோம். தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையம் சட்டத்தை காட்டி காட்டி அதிகாரிகளை மிரட்டி, சட்டத்தை காட்டி மிரட்டி, இதோ பார் சட்டம் பாயப்போகிறது என்று சொல்லி நீங்கள் அதிகாரத்திலே அவர்களை நீங்கள் உங்கள் கைக்குள் கொண்டு வரவில்லை என்றால், உங்கள் கைக்குள்ளே வேறு மாதிரி கொண்டு போயிட்டீங்க, அது வேறு விஷயம். அதிகாரத்தை காட்டி இதோ பார் சட்டம் பாயப்போகிறது, உங்கள் மீது சட்டம் பாயும், உங்களுடைய வேலை பணியிடம் நீக்கம் செய்யப்படிய நிலை வரும் என்று நீங்கள் அதுபோல உத்தரவிட்டு தலா 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி அவங்க மேலே அபராத தொகை போட்டு அரசு கஜானாவில் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இந்த நாட்டில் ஊழல் குறையும், இல்லைனா ஊழல் ஒரு மயிரும் எப்போதுமே குறையாது, தொடர்ந்து போய் கொண்டே தான் இருக்கும். மாவட்ட ஆட்சியர் முதல்ல ஊழலை தட்டி கேட்குறாங்களா? முன்னாடி இருந்த புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் ஊழலை தட்டி கேட்டாங்களா என்ன? முழுக்க முழுக்க குளத்தூர் தாசில்தாருக்கு துணை போயிருக்காங்க. இவரே ஊழல்வாதி, இவருக்கு துணை போகிறாங்கன்னா அப்போ புதுக்கோட்டை கலெக்டரையும் நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குல்ல. முன்னாடி இருந்த திருமதி கவிதாராம் அவர்கள் வந்து ஊழலுக்கு முழுக்க முழுக்க துணை போயிருக்காங்க, ஊழலை கண்டுக்கவே இல்லை. அவங்கள கலைத்துறையில் தூக்கி போட்டிருந்தா கூட கலைத்துறை இன்னைக்கு தமிழ்நாடுக்குள்ள முழுக்க நல்லா டெவலப் ஆகியிருந்திருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. திறமைக்கு ஏற்ற வேலையை இந்த தமிழக அரசு ஒதுக்காமல் கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவங்களை கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியராக போட்டு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோடிக்கணக்கில் ஊழல், 1000 கோடி ஊழல், எந்த ஊழலையும் மாவட்ட ஆட்சியர் கவிதாராமன் கண்டுகொள்ளவில்லை. இப்போ இருக்கிற மெர்சி ரம்யா அவர்களாவது இந்த நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்ப்போம். இப்படி தொடர்ந்து இப்போ நம்ம ஆர்டிஐ மனுக்களுக்கெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், கரூர், மதுரை எந்த மாவட்டத்துக்கும் இவங்க தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையம் நடவடிக்கை எடுக்காதனால இந்த அதிகாரிகளுக்கு துணிச்சலாக போயிடுது. இதன் மூலிமா நான் தமிழக அரசுக்கு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், மாநில தகவல் ஆணையர் தனசேகர் அவர்கள் இனி அடுத்தடுத்த வழக்குகளில் ரங்கராஜ் பாலண்டார் ஆகிய என்னுடைய வழக்குகளை அவர் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால், நேர்மையாக விசாரிப்பதாக இருந்தால் என்னுடைய வழக்கை அவர் விசாரிக்கலாம். நான் விசாரிக்க கூடாது, என்னுடைய வழக்கை இவர் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி மனுவும் போட்டுட்டேன். ஆவின்பால் இயக்குனர் காமராஜ் அவர்கள் வழக்கை 4 கொண்ட குழு நியமித்து அந்த வழக்கை விசாரிக்கணும். கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணி பணத்தை அமைக்கிட்டு போயிட்டாரு ராஜேந்திர பாலாஜியிடம், கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லியும் நம்ம பத்திரிகையில, நம்ம நகரம் பத்திரிகையில், நான் ஒரு பத்திரிகை ஆசிரியங்கிறதுனால தான் இவ்வளோ உரிமையா, இவ்வளோ ஒரு விழிப்புணர்வா, இவ்வளோ ஒரு ஆதங்கமா, இவ்வளோ உரிமையா பேசுறேன், தில்லா பேசுறேன். கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த வழக்கு. இந்த வழக்குடைய நம்பர் வந்து 929 வழக்கு நம்பர் வந்து 929. இந்த வழக்கை தான் வந்து முற்றாக்கம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி மாநில தகவல் ஆணையர், முற்றாக்கம்னா என்னன்னே புரியலை,
எல்லாத்துக்குமே முற்றாக்கம் முற்றாக்கம்னு கொடுக்குறாரு. மாநில தகவல் ஆணையர் தனசேகர் எடப்பாடியோட கையாளுங்கிறாங்க. உடனடியாக அவரை தமிழக அரசு உடனடியாக மாற்றணும். அதிமுக ஆட்சியில் நடந்த அத்தனை ஊழலையும் ஊழல்வாதிகளையும் காப்பாற்றும் விதமாக இந்த வேலை நடந்திருக்கு. தயவுசெய்து அவர் வந்து பணம் வாங்கினாருன்னா நான் குற்றம் சுமத்தலை, கண்ணால் நான் பார்க்கல, காதால் கேட்கல. ஆனால் இவர் செய்கிற செயல்களை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பொது தகவல் அலுவலர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு உடனடியாக இவரை மாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த செய்தியின் மூலயமா நம்ம தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக இந்த 929 வழக்குக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு பண்ண போகிறேன். இன்னும் 4 பேர் கொண்ட குழு அமைத்து அதனை விசாரிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த செய்தியில் தெரிவிக்க போகிறேன். விசாரிக்கட்டும். இயக்குனர் காமராஜ் அவர்களுடைய ஊழல் வண்டவாளத்திற்கு வரும். ஆவின்பாலில் அதிமுக ஆட்சியில் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. 1 லிட்டருக்கு 50 பைசா அவருக்கு போயிருக்குங்கிறாங்க. இது சின்ன ஊழல்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே, தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1,000,000 லிட்டர் வந்து பால் வந்து போயிட்டுருக்கு, ஆவின்பாலில் போயிட்டுருக்கு. எத்தனை விவசாயிகள் உடல் உழைப்பை பயன்படுத்தி காடு மேட்டில் மாட்டை உழைச்சி புண்ணாக்கு போட்டு தீவனம் போட்டு கொண்டு வந்து பாலை கறந்து கொடுத்தா 1 லிட்டருக்கு 50 பைசா அந்த அதிகாரி மூலமா போகுது அப்படின்னா அப்போ என்ன நடக்குது இந்த நாட்டில்? இப்பயும் அதே மாதிரி தான் நடக்கும். மாற்றம் ஒன்றே மாறாது என்பது வாழ்வியல் தத்துவங்கிறாங்க. ஆனால் ஊழல் மட்டும் என்றைக்குமே மாறாது, எக்காலத்திலையும் மாறாது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? நேயர்களே, இந்த செய்தியை நான் பேசக்கூடிய செய்தியும் எல்லா தரப்புலையும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்புக்கும் எல்லா முகநூல் குரூப்புக்கும் நீங்கள் அனுப்புங்க. கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்கு, இப்பயும் ஊழல் நடக்காமல் இல்லை. ஒரு கட்சியை மட்டும் நம்ம தொடர்ந்து சொல்லலை. எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அது வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். தயவு செய்து நீங்கள் வந்து இந்த ஊழலை கண்டிக்கிற வகையில் நீங்கள் தொடர்ந்து இந்த செய்தியை எல்லாத்துக்கும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்புக்கும் அனுப்புங்க. தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையர் தனசேகர் அவர்களை வேறு துறைக்கு மாற்றணும், என்ன இல்லைனா அவரை நீக்கிட்டு வேறு ஆணையர் போடணும். இன்னும் சொல்லப்போனால் மாநில தகவல் ஆணையர்கள் தான் இருக்காங்க. இங்கே வந்து மாநில தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை ஆணையர்னு ஹெட் ஒருத்தர் இருக்கணும். ஏன் நேர்மையாக செயல்படக்கூடியவர் தானே எரேன்பு சகாயம் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவர் தானே. அவங்கள தூக்கி மாநில தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையராக நியமிக்கலாமே. இன்றைய திமுக அரசு நேர் மக்களை வதைக்கிற வகையில் செயல்படாமல் அதிகாரிகளை இதோ பார் சட்டம் பாயப்போகிறது, இதோ பார் சட்டம் பாயப்போகிறது என்று சட்டத்தை காட்டி காட்டி நீங்கள் ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு மிகப்பெரிய கட்டுப்பேர் ஏற்படும். ஆகையினாலே மாநில தகவல் ஆணையர் தனசேகர் அவர்களை வேறு பணிக்கு மாற்ற வேண்டும். தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தில் ஆணையர்களை எல்லோரையும் நீக்கிவிட்டு வேறு ஆணையர்களை மாற்ற வேண்டும். 3 ஆண்டுக்கு ஒரு தடவை மாற்றணும் இல்லையா? ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் நீங்கள் ஏன் மாற்றலை? மாற்றுங்கள் அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்ற ஒரு பெரிய புரட்சிகரமான அந்த சொல்லுக்கேற்ப தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய மாநில தகவல் ஆணையர்களை மாற்றிவிட்டு இறையன்பு சகாயம் போன்ற நல்ல நேர்மையான அதிகாரிகளை அங்கே நியமிக்கணும் அப்படிங்கிறத நமது நகரம் நேயர் சார்பாக இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயம் தமிழ்நாடு அரசு இதனை செய்யும் என்று பெரிதும் எதிர்பார்க்கிறோம். தமிழக அரசு நிச்சயம் செய்தால் இது நல்ல அரசு, இது நல்ல அரசு, விடியல் அரசு, இல்லை என்றால் விடிய அரசு என்று மக்கள் சொல்வார்கள். வரும் எம்பி தேர்தலில் மிக மோசமான தோல்விகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும். ஏன்னா நேர்மையான சட்டத்தை காட்டி காட்டி நீங்கள் அதிகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் ஊழல் அதிகரிக்கும், அப்போ ஆட்சிக்கு கெட்டப்பேர் ஏற்படும். இதனை முதல்வர் அவர்கள் நன்கு கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில தகவல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆணையர்களை மாற்றம் செய்து இறையன்பு சகாயம் போன்ற நல்ல அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.